செங்கல்பட்டில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தின் மூன்றாவது மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக 9 சிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. தற்போது இந்த செங்கல்பட்டு அரசு சிறப்பு இல்லத்தில் உள்ள 9 சிறார்கள் மூன்றாவது மாடி கட்டிடத்தில் ஏறி தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டல் விடுத்து வருகின்றனர். செங்கல்பட்டில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் குற்ற சம்பவம் ஈடுபட்ட 30 மேற்பட்ட அதிகமான சிறார்களை இந்த சிறப்பு இல்லத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இந்த இல்லத்தில் உள்ள இந்த 9 சிறார்கள் திடீரென மூன்றாவது மாடி கட்டிடத்தில் ஏறி தற்கொலை செய்து வருகின்றனர். குறிப்பாக ஒரு சிறார் கட்டிடத்தின் அருகே உள்ள டவரில் ஏறி ஒரு மிரட்டலை விடுத்து வருகிறதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சிறப்பு இல்லத்தில் உள்ள மாணவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், காலை முதல் மாலை 6 மணி வரை தங்களை அடைத்து வைத்திருப்பதாகவும், தங்களை சுதந்திரமாக விளையாட அனுமதிக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் உடல்நிலை சரியில்லை என்றால் வெளியே மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என 2 கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகள் தாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வோம் என தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த சிறார்களை மீட்க செங்கல்பட்டத்திலிருந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் தற்போது வருகை தந்துள்ளனர். அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி மீட்கவும், முடியாத பட்சத்தில் பாதுகாப்பான முறையில் சிறார்களை மீட்கும் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இந்த செங்கல்பட்டில் இந்த 9 சிறார்கள் தற்கொலை செய்த விஷயம் வந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு விஷயத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.